ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது? நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் நினைப்பதை விடவும் வேகமாக இங்கு தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்துகின்றன. இத்தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது. அதாவது நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்துல நம்ம இருக்கோம். நாம நினைக்கிறதை விடவும் வேகமா இந்த தொழில்நுட்பம் வந்து நடைமுறைக்கு வந்துகிட்டு இருக்குது. உலகத்துல இருக்கிற பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள்லாம் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுலயும் பயன்படுத்துறதுலயும் விற்பனை செய்யறதுலயும் தான் கவனத்தை செலுத்திட்டு இருக்கு. இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய பிசினஸுக்கு உதவுது. செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது. இயந்திர கற்றல் வல்லுநர்கள் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகி வருகிறது. போட்டி நிறைந்த இவ்வுலகில் செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும். அதாவது செயற்கை நுண்ணறிவுடைய மிகுதியான வளர்ச்சியினால தரவு அறிவியலாளர், தரவு அப்படின்னா டேட்டான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், தரவு அறிவியலாளர்களுடைய தேவையும் கூடியிருக்கு. இந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய தேவையும் பெருகி வருகிறது. போட்டி நிறைந்த இவ்வுலகில் செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த வணிகம் ரொம்ப சரியா இருக்கும். எதிர்காலத்துல வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. எதிர்காலத்தில் ரோபோவிடம் குழந்தையை ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக அலுவலகம் செல்லும் பெற்றோர்களை நாம் பார்க்க போகிறோம். வயதானவர்களுக்கு உதவிகள் செய்தும் அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்தும் பேணும் ரோபோக்களை நாம் பார்க்கிறோம். இப்படியே போனா எதிர்காலத்துல வேலை வாய்ப்புகள்ல கணிசமான மாற்றத்தை இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு வந்துடும். அதாவது எதிர்காலத்துல ரோபோ கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு போய் நிம்மதியா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு வர பெற்றோர்களை நம்ம பார்க்க போறோம். வயசானவங்களுக்கு உதவி செய்யறதும் அவங்க கூட ஃப்ரெண்டு மாதிரி பேச்சு கொடுக்கறதுக்கும் இந்த ரோபோக்களை நாம பயன்படுத்த போறோம். செயற்கை நுண்ணறிவு உள்ள ரோபோக்களால் மனிதர் செய்ய இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை செய்ய முடியும். மனித முயற்சியில் உயிர் ஆபத்தை விளைவிக்க கூடிய செயல்களை செய்ய முடியும். அதாவது செயற்கை நுண்ணறிவு இருக்கக்கூடிய இந்த ரோபோக்களால மனுஷனாலேயே செய்ய முடியாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை கூட செய்ய முடியும். மனித முயற்சியில் உயிர் ஆபத்தை விளைவிக்க கூடிய செயல்களை செய்ய முடியும். புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது. பெரு நிறுவனங்கள் தங்கள் பொருள்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றன. விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் தற்போது மனிதர் அளிக்கும் சேவைகளை ரோபோக்கள் அளிக்கும். மேலும் நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்து தருவது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, உடன் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றை செய்யும். எதிர்காலத்தில் நாம் பயணிக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயக்க வேண்டியிருக்கும். இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்துக்கள் குறையும், போக்குவரத்து நெரிசல் இருக்காது, அதன் மூலம் பயண நேரம் குறையும், எரிபொருள் மிச்சப்படும். இத்தகைய மென்பொருள்கள், கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டியிட்டாலும் வியப்பதற்கு இல்லை. கல்வித்துறையில் இத்தொழில்நுட்பத்தை பல விதங்களில் பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது புதிய வணிக வாய்ப்புகளை இந்த செயற்கை நுண்ணறிவு கொடுக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய பொருள்களை உற்பத்தி செய்யறதுக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுது. அதாவது வீடுகள்ல, வங்கிகள்ல, அலுவலகங்கள்ல மனிதர்கள் அளிக்கும் சேவைகளை ரோபோக்கள் செய்யும். நம்மோடு உரையாடுவது, ஆலோசனை வழங்குறது, பயண ஏற்பாடு செய்து தருவது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, உடன் வந்திருக்கிற குழந்தைங்களுக்கு வேடிக்கை காட்டுறது, இப்படியா பல வேலைகளை இந்த ரோபோக்கள் செய்யும். நாம போற வண்டிங்களை ஓட்டுறதுக்கு கூட இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படும். இந்த ரோபோக்கள் ஓட்டுறது மூலமா என்ன ஆயிடும் அப்படின்னா விபத்து குறைஞ்சிடும். போக்குவரத்து நெரிசல் இருக்காது, டிராபிக் இருக்காது இல்லைங்களா. அதே சமயத்துல பயண நேரமும் குறைஞ்சிடும், எரிபொருளும் மிச்சமாயிடும். இப்படி நம்மளுக்கு தேவையான மென்பொருள்கள் மூலமா கவிதைகள், கட்டுரைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டியிட்டாலும் வியப்பதற்கு இல்லை. செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள்.
செயற்கை நுண்ணறிவு நமது வாழ்க்கையையும் வணிகத்தையும் நம்மை அறியாமலேயே வளப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறல்களை நாம் எதிர்கொள்வதே முதல் அறைகூவல். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போதும் பழைய வேலை வாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியக்கத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் அணியமாக வேண்டும். அதாவது இந்த பெறால செயற்கை நுண்ணறிவு நம்மளுடைய வாழ்க்கையையும் வணிகத்தையும் நமக்கு தெரியாமலேயே நம்மை வளப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கே தெரிய மாட்டேன். இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகிறப்பவும் பழைய வேலை வாய்ப்புகள் வந்து புதிய வடிவத்துல மாற்றம் அடைகிறதையும் நாம இங்க தெரிஞ்சுக்கலாம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தரக்கூடிய வியக்கத்தக்க நன்மைகளை புரிஞ்சுக்கவும் வரவேற்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். சரிங்களா? மனித இனத்தை தீங்குகளில் இருந்து காப்பாற்றவும் உடல் நலத்தை பேணவும் கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும் மருத்துவம் செய்யும் முறைகளை பட்டறிவு மிக்க மருத்துவரை போல பரிந்துரை செய்யவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. அதாவது மனிதர்களை தீங்குகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கும் உடல் நலத்தை பேணுறதுக்கும் நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கிறதுக்கும் நோயோடைய தொடக்க நிலையிலேயே அதை தெரிஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கற பட்டறிவு, பட்டறிவுனா அனுபவம்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த நோயோடைய தொடக்க நிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அந்த அனுபவசாலியான ஒரு டாக்டரை போல பரிந்துரை செய்யறதுக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துற ஆராய்ச்சிகள் வந்து மும்பரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த பேரால சொல்றாங்க. அடுத்த பேரா, ஒரு காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எழுத படிக்க தெரிந்த கல்வி அறிவே போதுமானதாக இருந்தது. இப்போது கல்வி அறிவுடன் மின்னணு கல்வி அறிவையும் மின்னணு சந்தைப்படுத்துதலையும் அறிந்திருப்பது வாழ்க்கையை எளிதாக்கவும் வணிகத்தில் வெற்றியடையவும் உதவுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் நான்காவது தொழிற்புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த அறிவுமே நம்மை வளப்படுத்த முடியும். அதாவது இந்த பேரல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல வாழ்க்கையில முன்னேறதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிற கூடிய கல்வி அறிவு இருந்தா போதும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. ஆனா இப்போ கல்வி அறிவோடு இன்னும் என்ன வேணும் அப்படின்னா மின்னணு கல்வி அறிவு, அதாவது டிஜிட்டல் மூலமா இருக்கக்கூடிய லிட்ரஸி அப்படின்றதும் அந்த மின்னணு மூலமா சந்தைப்படுத்துறது, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இதுவும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கைய எளிதாக வாழ்றதுக்கு வணிகத்துல வெற்றி அடைறதுக்கும் உதவும். அதே மாதிரி எதிர்காலத்துல செயற்கை நுண்ணறிவு பத்தின அறிவும் இன்னொன்னு நான்காவது தொழிற்புரட்சியினுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய அறிவும் நம்மள வளப்படுத்தும். அடுத்தது, மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று ரெண்டு பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. அதற்கேற்ப மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இப்போது உலகில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பயன்பாட்டில் இருக்கின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் உலகின் ஒவ்வொரு துறையிலும் அளவிடற்கரிய முன்னேற்றத்தை தரும். அதாவது இந்த பேரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித கண்டுபிடிப்பு எல்லாமே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்படின்ற ரெண்டு பக்கங்களை கடந்துதான் வந்திருக்குது. அதுக்கேத்த மாதிரி தான் மனிதர்கள் வந்து தங்களை மாத்திக்கிறாங்க. இப்ப உலகத்துல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படின்ற பயன்பாட்டுல இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்துல உலகத்துல ஒவ்வொரு துறையிலும், துறை அப்படின்னா டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அளவிடக்கறிய முடியாத முன்னேற்றத்தை தரும் அப்படின்றத இந்த பேரா சொல்லுது.